நான் வையன்ன விஜயபாஸ்கர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர். இன்று இந்த பத்திரிகையாளர் மகாநாட்டிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற வரி கொள்கை தொடர்பாக ஒரு சமூக மட்டத்தில் புலக்காட்சி ஒன்று இருக்கிறது. உயர்ந்த வருமானம் பெறுகின்ற அரசு தொழிலாளர்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரியானது, உயர்ந்த அளவிலான வரி மட்டமானது ஒரு நியாயபூர்வமானதாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு தோற்றப்பாடு அல்லது வாரான ஒரு பார்வை நிலவுவதை பொதுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மையான தாக்கம் என்ன என்பதை அந்த சமூக மட்டத்திலே நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த மகாநாடு, இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அதற்கான ஒரு வாயிலை திறந்திருக்கிறது. எதிர்வரும் காலத்திலே பல்கலைக்கழக மட்டத்திலிருந்து முன்னெடுக்கப்பட இருக்கின்ற நடவடிக்கைகளும் அது தொடர்பாக சமூக மட்டத்தில் ஏற்பட வேண்டிய எழுச்சியையும் விழிப்புணர்வையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய அபிலாஷையாகும். உண்மையிலே தலைவர் குறிப்பிட்டது போல ஏற்கனவே 6000 மேற்பட்ட பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பெரும்பாலானவர்கள் தங்களுடைய கலாநிதி பட்ட படிப்புகளை நிறைவு செய்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அவ்வாறான மூளைசாலிகளின் வெளியேற்றம் நிச்சயமாக இதை திரும்பவும் எங்களுக்கு எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் நிச்சயமாக பாதிக்கப்பட போகிறது. அண்மையிலே வெளியாகி இருக்கிற காப்போத்தா உயர்தர பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு பலர் சமூக மட்டத்திலே இன்று மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிகரித்த தொகை மாணவர்கள் இன்று உயர்ந்த பெறுபவர்களை பெற்று சித்தி அடைந்திருப்பதாக, 3A பாஸ் பண்ணினார்களுடைய தொகை கூட இந்த வருடம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவ்வாறான மாணவர்கள் அனைவரும் பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்படும் போது அவர்களுக்கு பாடம் கட்ட வேண்டிய, கல்வி கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு ஆசிரியர் குளம், உயர்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர் குளம் இன்று தன்னுடைய அளவிலே சரியாக பாதியாக சுருங்கி இருக்கிறது. அப்போ இது இன்று பல்கலைக்கழகங்களால் உரிய வினைத்திறனுடன் கற்பித்தலை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலையை தோற்றுவிட்டிருப்பது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். உதாரணமாக இவ்வாறு வெளியேறியவர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கூட எவருமே தங்களுடைய சுயநல லாபத்தை அடிப்படையாக கொண்டு வெளியேறினார்கள் என்று நாங்கள் நேரடியாக சொல்லிவிட முடியாது. மாறாக அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கும் அல்லது அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கும் கடுமையான நிபந்தனைகள் தான் இவற்றுக்கு அவர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தூண்டுகோலாக அமைந்தது. அவர்களுடைய மெய் வருமானம் பாதியிலும் குறைவாக சுருங்கியதன் காரணமாக, பொருத்தமற்ற வரிவிதிப்பு காரணமாக, அவர்களுடைய உழைப்பிலிருந்து பெறுகின்ற உண்மையான வருமானம் சுருங்கியதன் காரணமாக, தொடர்ந்தும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவே பெரும்பாலான பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் விருப்பமின்றி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது நிச்சயமாக நீண்ட காலத்தில் எங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை பாதிக்கும், பல்கலைக்கழக கல்வியினுடைய தரத்தை பாதிக்கும். அதிகரித்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்படுவது மகிழ்ச்சியானதாக ஒரு புறம் இருந்தாலும், அவர்களை போஷிப்பதற்கு பல்கலைக்கழக மட்டத்திலே அவர்களுக்கு பாடம் போட்டுவதற்காக, அவர்களுக்கு கற்பித்தலை மேற்கொள்வதற்கான ஆளணி வளமும், அதே போல் அதற்குரிய முகாமைத்துவத்தை நடத்துவதற்கான மூலதன வளமும் பல்கலைக்கழகங்களிலே சரி பாதியிலும் குறைந்ததாக சுருங்கியிருப்பதால் நிச்சயமாக இந்த பல்கலைக்கழக செயற்பாடுகள் எதிர்காலத்திலே தங்களுடைய தரத்தை இழக்க வேண்டிய ஒரு பாரிய அபாயத்தை கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வரும் காலத்திலே பல்கலைக்கழகங்களுடைய தரத்தை உலக ரீதியாக நாங்கள் பேணுவதற்கும், இந்த பல்கலைக்கழகங்களில் இலங்கையில் இருக்கின்ற 17 பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்று வெளியேறப்போகின்ற பட்டதாரிகள், அவர்கள் பல துறைகளைச் சேர்ந்தவர்களாக, மருத்துவத்தில் இருந்து ஆரம்பித்து கணக்கிய பொறியியல் அல்லது கணக்கியல் முகாமைத்துவம் தொடர்ந்து கலைப்பிடம் எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விதிவிலக்கின்றி அவர்களுடைய இந்த கற்றல் செயற்பாடுகளின் பண்புத்தரம் என்பது பாதிப்புக்குள்ளாகப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு அபாயத்துக்குரிய சூழ்நிலையாக பார்க்கிறோம். எனவே இது தொடர்பாக விழிப்படைய வேண்டியது தனியார் பல்கலைக்கழக மட்டத்திலே இந்த விழிப்பு ஏற்பட்டால் மாத்திரம் போதாது, சமூக மட்டத்தில் இந்த விழிப்பு உணரப்பட வேண்டும். பல்கலைக்கழகத்தோடு சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இன்றைய இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எதிர்வரும் காலத்திலே நாங்கள் இது தொடர்பாக மீண்டும் பல சந்திப்புகளை மேற்கொண்டு தெளிவான விளக்கங்களை வழங்கி சமூகத்தோடு ஒத்துழைப்பாக செயற்பட்டு இந்த நாட்டினுடைய கல்வியை சரியான பாதையில் கொண்டு செலுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு வேண்டிய அழுத்தங்களை கொடுப்பதற்கு முனைவோம் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் கலாநிதி அகிலன் கதுகாமர். தற்போது அனைத்து
பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் உபதலைவராக கடமையாற்றி வருகின்றேன். எங்களுடைய சம்மேளனம் ஃபூட்டா தற்போது இருக்கும் நாட்டுடைய சூழல், மக்களுடைய நிலைமை, எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர்களுடைய நிலைமை மற்றும் கல்வித்துறை சம்பந்தமான பல விடயங்களை ஆராய்ந்து தற்போது சில போராட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கடந்த இரு வருடங்களாக இந்த பாரிய பொருளாதார நெருக்கடியுடன் எங்களுடைய உறுப்பினராக இருக்கும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பல சிரமங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வரி பெருமளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வேலை புரியும் இடங்களில் போதிய அளவு வளங்கள் இல்லை. இதே நிலைமைதான் இலங்கையுடைய அனைத்து மக்களுக்கும் முகம் கொடுக்கிற ஒரு நிலைமையாக இருக்கின்றது. வாழ்க்கை செலவுடைய பாரிய அதிகரிப்பு, வரிகளுடைய அதிகரிப்பு, இதில் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி மத்தியில் போன வருடம் வந்த விலைவாசியுடன் மக்களுடைய உண்மையான வருமானம் ஏறத்தாழ 40-45 வீதத்தால் குறைந்திருக்கின்றது. இந்த நிலைமையில் அரசாங்கமிடமிருந்து அவர்களுக்கான எதுவிதமான உதவிகளும் காண முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒரு பாரிய மாற்றம் தேவை என்பது எங்களுடைய கருத்து. முக்கியமாக கல்வித்துறை சார்ந்த கொள்கைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவைகளில் பெரும் குறைபாடுகள் காணப்படுகின்றது. இரு மாதங்களுக்கு முன்பு ஒரு பார்லிமெண்ட்ரி செலக்ட் கமிட்டி, பாராளுமன்றத்தில் ஒரு குழு உயர்கல்வித்துறை சம்பந்தமான சீர்திருத்தங்கள் சம்பந்தமான ஒரு அறிக்கையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அறிக்கையின்படி இனி பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவை கூட நீக்கி அதுக்கு பதிலாக ஒரு நேஷ்னல் ஹையர் எஜுகேஷன் கமிஷன், தேசிய உயர்கல்விக்கான ஆணைக்குழுவை உருவாக்குவதாகவும், அந்த ஆணைக்குழுக்குள் அரச பல்கலைக்கழகங்களுடன் தனியார் பல்கலைக்கழகங்களையும் உள்ளடங்குவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. இது எங்களுடைய இலங்கையுடைய வரலாற்றில் எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமாக இருக்கும், வரப்பிரதாசமாக இருக்கும் இலவச கல்விக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கூட இலங்கையில் இருக்கும் 17 பல்கலைக்கழகங்களில் பல கிராமங்களில் வறுமையில் இருக்கும் குடும்பங்களில் இருந்து கூட எங்களிடம் மாணவர்கள் வருகின்றார்கள். அது இந்த இலவச கல்வியின் காரணம் ஊடாகத்தான் அவ்வாறான நிலைமை எங்களோட சமூகங்களில் பெரும் முற்போக்கான மாற்றங்களை கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறான ஒரு மாற்றத்துடன், இந்த தனியார் மயமாக்கத்துடன் அங்கு ஒரு பாரிய பின்னடைவு கல்வித்துறைக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே நாங்கள் அந்த அறிக்கையை முழுதாக நிராகரிக்கின்றோம். அடுத்தது கல்வித்துறை சரி, எங்களோட பொருளாதாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கு பொருளாதார கொள்கைகள் என்று எடுத்து பார்க்கும் பொழுது அங்கு பெரும் குறைபாடுகள் இருக்கின்றது. அரசாங்கம் மக்களுடைய நிலைமையை கருதாமல் வெறுமனே சர்வதேச நிதி நாணயத்துடைய கொள்கைகளையும் அவர்களுடைய இலக்குகளையும் வைத்து கொண்டு தான் பொருளாதார கொள்கைகளை அணுகிக்கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக இங்கிருக்கும் மின்சாரம் எரிபொருளுடைய விலை அதிகரிப்பு மற்றும் அரசு அமைப்புகளை தனியார் மயமாக்கும் நிலைப்பாடு மற்றும் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் ஒரு சிக்கன அடிப்படையில் செலவுகளை குறைத்து பொது சேவைகளை சீர்குலையும் ஒரு நிலைமை தற்போது காணப்படுகின்றது. இந்த நிலைமையில் முக்கியமான விடயம், 2 மாதத்துக்கு முன்பு உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு என்ற ஒரு கொள்கை மத்திய வங்கியால் முன்வைக்கப்பட்டு அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மக்களுடைய இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், ஓய்வு காலத்தில் பெறும் அந்த நிதி அடுத்த 16 வருடங்களில் ஏறத்தாழ 47 வீதத்தால் குறையப்போகின்றது. இது ஒரு மிகவும் ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும். இது எல்லா முறையான தொழில் ஈடுபடும் மக்களுக்கும் ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கப் போகின்றது. ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி, தேயிலை தோட்டங்களில் வேலை புரியும் பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த தனியார்
கம்பெனியில் வேலை செய்வோருடைய ஓய்வு நிதியம் இந்த இபிஎஃப்பில் உள்ளடங்குவது 47% குறையப்போகின்றது. எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் யூபிஎஃப் என்று கூறுவோம், அது கூட ஏறத்தாழ 40% குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இவைகள் மிகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கைகளை கேள்விக்கு உட்படுத்தப்படும் ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுக்கு எதிராகவும் எங்களுடைய அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களுடைய சம்மேளனம் ஏனைய தொழிற்சங்கங்களுடன் இணைந்து கடந்த சில வாரங்களாக பெரும் போராட்டங்களை கொழும்பில் மேற்கொண்டிருக்கின்றது. இந்த உள்நாட்டு கடன் மறு சீரமைப்பு என்பது ஐஎம்எஃப்ஆல் கூட ஒரு முன்வைக்கப்பட்ட நிபந்தனை அல்ல. இந்த அரசாங்கம் அதில் வங்கிகளையோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளையோ தனியார் செல்வந்தர்கள் இந்த பிணைமுறைகளில் முதலீடு செய்தவர்களையோ கைவைக்காமல் வெறுமனே உழைக்கும் மக்களை மட்டும்தான் பாதிக்கும் விதத்தில் இதை முன்கொண்டு போகின்றது. இவ்வாறு அரசாங்கத்துடைய அனைத்து கொள்கைகளும் மக்களையும் உழைக்கும் மக்களையும் பாதிக்கும் ஒரு கொள்கைகளாகத்தான் அமைகின்றது. எதிர்வரும் வரவு செலவு திட்டம், அடுத்தடுத்த மாதங்களில் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு போதியான சலுகைகள், மக்களுக்கு தேவையான முதலீடுகள், நாங்கள் பல்கலைக்கழகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது கடந்த 5 காலத்தில் எங்களுடைய மாணவர்களுடைய இன்டேக் ஒவ்வொரு வருடமும் உள்வாங்கும் மாணவர்களுடைய தொகை 29,000 43,000 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஏறத்தால் 50% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழகங்கள் இந்த 17 பல்கலைக்கழகங்களுக்கான அரசாங்கத்துடைய முதலீட்டு செலவு வரவு செலவு திட்டத்தில் வரும் முதலீட்டு செலவுகள் என்று பார்க்கும் பொழுது அது 0.16% மொத்த தேசிய உற்பத்தியின் 0.16% 0.08% 50% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவர்களுடைய தொகை 50% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் பல்கலைக்கழகங்களுடைய முதலீட்டு செலவுக்கான ஒதுக்கீடு 50% குறைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான கொள்கைகளைத்தான் இந்த அரசாங்கம் முன்கொண்டு போகின்றது. இந்த வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒரு பெரும் மாற்றம் வராவிட்டால் எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர்களும் தொழிற்சங்கங்களும் இணைந்து ஒரு பாரிய போராட்டத்தை மேற்கொண்டு கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வர முயற்சிப்போம் என்றதையும் நாங்கள் இங்கே தெரியப்படுத்துகின்றோம். நன்றி. அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். உங்களை வரவேற்பதில் பல்கலைக்கழக யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. இன்று நாங்கள் உங்களை அழைத்ததன் காரணம் என்னவென்றால், நாட்டின் கல்வித்துறையும் அரச பல்கலைக்கழகங்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை பற்றி நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட உள்ளோம். எமது யாழ் பல்கலைக்கழக சார்பிலே நான் தலைவராக உள்ளேன். எனது பேராசிரியர் ஐங்கரன், செயலாளர் திரு விஜயபாஸ்கர், எமது பல்கலைக்கழக சம்மேளத்தின் உபதலைவரும் எமது சங்கத்தின் உறுப்பினருமாகிய கலாநிதி அகிலன் கதிராமர், எமது பல்கலைக்கழகத்தின் முன்னையினால் ஆசிரியர் சங்க தலைவரும் இப்பொழுது உறுப்பினராகவும் உள்ள கலாநிதி மனோரஞ்சன் அவர்கள், மற்றும் எமது பொருளாளர் மிஸ் ரேணுஷா மிதுலன் அவர்களும் இப்பொழுது இந்த பத்திரிகை மாநாட்டில் கலந்து உள்ளார்கள். ஏன் நாங்கள் இந்த மாநாட்டை கூட்டினோம் என்று சொன்னால், இந்த பொருளாதார நெருக்கடி வந்து எமது நாட்டினுடைய உயர்கல்வியை மிகவும் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளது. உயர் கல்வியை மட்டுமல்ல, எமது நாட்டிலுள்ள சகல கல்வித்துறைகளையும் மிகவும் சவால்களுக்கு உட்படுத்தி உள்ளது. எமது நாட்டிலே வந்து உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு வந்து 12,000 ஆசிரியர்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தேவை. ஆனால் இப்பொழுது வந்து 6,000-7,000 உட்பட்ட பல்கலைக்கழக ஆசிரியர்கள்தான் அந்த இடத்தை அந்த வேலையினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொருளாதார சூழ்நிலை
மற்றும் இந்த டேக்ஸ், அதாவது எங்களை மீது விதிக்கப்பட்ட டேக்ஸ் வந்து வரி விதிப்பானது, அத்துடன் பல்கலைக்கழகங்களில் ஏற்படுகின்ற நிதி நெருக்கடி என்பவற்றினால் பல பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நாட்டை விட்டு செல்கின்றனர். இதை சொல்வது பிரெயின் ட்ரெயின் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த வருடத்தில் கடைசி 6 மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 600 பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள். இவ்வாறு வெளியேறும் காரணமாக எமது பல்கலைக்கழகத்தில் தரமான கல்வியை நாங்கள் வழங்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று எமது மனத்தில் எழுகின்றன. அதே நேரத்தில் எமது எல்லா பல்கலைக்கழகத்திலும் மிகப்பெரிய நிதி நெருக்கடிகள் உள்ளன. உதாரணமாக எங்களது பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் அலோகேஷன், அது வந்து இப்போ 3 வருஷமாக ஒவ்வொரு துறைகளுக்கும் வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் மருந்து பல்கலைக்கழகத்துவ மருத்துவமனையில் மருந்து இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை. அதாவது இப்போ ரசாயன துறையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தந்த 3 மில்லியன், இப்போ 5 வருஷத்துக்கு முதல் தந்த 3 மில்லியனை தான் இந்த வருஷமும் 3 மில்லியனை தருகிறார்கள். அப்போ 5 வருஷத்துக்கு முதல் நாங்கள் 200 ரசாயன பதார்த்தங்களை வேண்டியிருந்தால் இப்பொழுது எங்களுக்கு அதில் 100 ரசாயன பதார்த்தங்களை தான் வேண்ட முடியும். அப்போ இவ்வாறான சிக்கல்கள் பல எழுந்துள்ளன. பல பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மலசலங்கள் கூடங்களை மூடி வருகிறார்கள். அதன் பாவனைக்கு சரியான பாவனைக்குரிய சுகாதாரமான பாவனைக்குரிய நிதி நெருக்கடிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நிதி நெருக்கடியினை நாங்கள் சவாலுக்கு முகம் கொடுத்தும் எமது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அதே நேரம் கல்வி சாரா உத்தியோகர்களும் பல வெற்றிடங்களை பெற்று கொண்டிருக்கின்றன. பல்கலைக்கழக ஆசிரியர் வெளியேறிக்கொண்டிருக்கின்றார்கள், நிதி நெருக்கின்றன. அவ்வாறு இருக்கும்போதும் எமது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தரமான ஒரு கல்வியை தரவணும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாடும் கல்வித்துறையும் இன்று எதிர்நோக்கும் சவாலை முடிவெடுத்து மக்கள் சமூகத்துடன் ஜனநாயகத்துடன் வாழ்வதற்கு இலவச கல்வித்துறையையும் நாங்கள் பாதுகாத்து பலப்படுத்த வேண்டும். ஆகவே அதன் காரணமாக எமது பல்கலைக்கழக சம்மேளனம் இந்த வாரம் முழுவதும் எல்லா பல்கலைக்கழகங்களிடையும் என்ன நடக்கின்றது, இந்த நிதி நெருக்கடி காலத்தில் அரசாங்கம் என்ன செய்கின்றது, எவ்வாறு எங்களை கஷ்டப்படுத்துகின்றது என்பதை கூறுமுடமாக நாங்கள் வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பத்திரிகையாளர் மாநாட்டை சொல்லி அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அடுத்த வாரம் நாங்கள் கருப்பு வாரமாக எடுத்து அதில் வந்து கன செமினார் பன யூனிவர்சிட்டியில் நடத்தி ஒரு விழிப்புணர்வு ஒன்றை செய்ய இருக்கின்றோம். அதுக்கு பின்பாக வரும் வாரத்தில் வந்து நாங்கள் டோக்கன் ஸ்ட்ரைக் அல்லது எமது மதிய உணவு நேரத்திலே வந்து ஒரு எதிர்ப்பு போராட்டம் செய்யவும் தீர்மானித்துள்ளோம். நன்றி. இது நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உங்களை கூப்பிட்டது பல அதாவது பத்திரமாக கூப்பிட்ட காரணமாக இன்னும் மிகவும் உங்களுக்கு விரிவான கலந்துரையாடல் செய்வதற்காக நாங்கள் கலாநிதி அகிலன் கதிராமரை அடுத்ததாக பேசி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.